வெல்கம் டு அதி இன்ஸ்டியூட். பேப்பர் 1 ஆசிரியர் நியமன தேர்வு, அதாவது எஸ்ஜிடி அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்க கவனிங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் பொருளியலில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது, நம்ம எப்படி படிக்கணும், ஸ்கூல் புக்கில் அது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோஸை முத பார்க்குறவங்க கவனிங்க. நம்ம இதே மாதிரி ஏற்கனவே சோசியலில் ஹிஸ்ட்ரி அதாவது வரலாறு எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி ஜியாகிரஃபி, புவியியல், அரசியலமைப்பு, பாலிட்டி, ஸோ இப்படி ஆல்ரெடி 3 வீடியோஸும் சொல்லிட்டோம் சரிங்களா. இப்போ இந்த வீடியோவில் ஒன்லி எக்கனாமிக்ஸ் எப்படி படிக்கிறதுன்றதை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் பார்க்காதவங்க அதுக்கான லிங்க் கொடுக்குறோம், டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அந்த லிங்க்கில் போய் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ரைட், பார்ப்போம் கவனிங்க. எக்கனாமிக்ஸை பொறுத்தளவில் சார், எக்கனாமிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா, அதில் க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்பாங்களா அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. நமக்கு சோசியலில் 30 க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. ரைட், கவனிங்க, நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். சோசியலை பொறுத்தளவில் 30 க்வெஸ்சன்ஸ் சார். இதை நான் ஏற்கனவே முதல் வீடியோஸ்லேயே சொன்னது தான், சோசியல் எப்படி படிக்கணும்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த வீடியோவில் சொன்னது தான். சோசியலில் 30 க்வெஸ்சன்ஸ் கேட்க போகிறாங்க. ஏற்கனவே நான் 1 to 1st ஸ்டாண்டர்டில் இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரை படிக்கணும் தெரியல, இது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்னது தான். கண்டிப்பாக நியமன தேர்வுக்கு படிக்கிறவங்க உங்களுக்கு 1 to 10th சிலபஸ் சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக 11th 12th வரை படித்தா தான் நீங்கள் வேலைக்கு போக முடியும், அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த 1 to 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து 30 க்வெஸ்சன்ஸ் எதுலேருந்து வரப்போகுது, சோசியல்லேருந்து வரப்போகுது. அந்த சோசியலை 4 பகுதிகளாக பிரிச்சிட்டிங்க அப்படின்னா 8 க்வெஸ்சன்ஸ். ஸோ அப்படி பார்த்தா 32 வருதே சார், அப்படிலாம் கால்குலேட் பண்ண வேணாம். சில நேரம் ஹிஸ்ட்ரியில் கம்மியாகவோ எக்கனாமிக்ஸில் கம்மியாகவோ கேட்கலாம். ஸோ ஆவரேஜாக 8 க்வெஸ்சன்ஸ் கேட்கணும் எதில் அப்படின்னா, சோசியலில் நான் சொன்ன இந்த 4 பகுதிகளில், வரலாறுலன்னா 8, புவியியல் அதில் ஒரு 8, ஸோ இந்த மாதிரி 8 க்வெஸ்சனாக கேட்கணும். அப்படி பார்க்கும்போது எக்கனாமிக்ஸில் 8 க்வெஸ்சன்ஸ் வர கேட்பாங்க சரிங்களா. மினிமம் 6 க்வெஸ்சன்ஸ் வர இருக்கும், 6 குறைஞ்சி இருக்காது. இந்த 6 க்வெஸ்சன் படிக்கணும்னா 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வர நீங்கள் படிக்கணும். ஸோ இதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், 1 to 5th பொறுத்தளவில், 1 to 5th ஸ்டாண்டர்ட் நீங்கள் டைரெக்டாக புக்கை வச்சு, அதாவது அப்படியே லெசன் வைஸாக, ஸ்டாண்டர்ட் வைஸாக, 1st ஸ்டாண்டர்ட், 2nd ஸ்டாண்டர்ட், 3rd ஸ்டாண்டர்ட் அப்படி படிச்சுக்கலாம். ஆனால் 6th நீங்கள் நுழையும் போது, 6th 12th வரை எப்பயுமே ஒரு டாபிக் எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்கேன், டாபிக் வைஸ் தான் படிக்கணும். டாபிக் வைஸ் படிக்கும்போது தான் அந்த ரிலேஷன் இருக்கும், முன்னாடி இருக்கிறதுக்கும் அடுத்து வர்றதும் தொடர்பு படுத்தி இருக்கும் சரிங்களா. ஓகே, அப்படி நம்ம இந்த 6th 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸுக்கு ஒரு 8 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், அதாவது யூனிட்ஸ், 8 யூனிட்ஸாக பிரித்து கொடுக்குறோம். இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன், அந்த 8 யூனிட்ஸ் படித்தா போதும், அந்த 8 யூனிட்ஸில் இருந்து தான் உங்களுக்கு அந்த 8 க்வெஸ்சன் வர கேட்க போகிறாங்க சரிங்களா. 1 to 5th பேசிக், ஸோ நீங்கள் பேசிக்காக மேலோட்டமாக ரீட் பண்ணிட்டா போதும். ஆனால் இந்த 6 to 12th சார், 12th வர கண்டிப்பாக படிக்கணுமா, கண்டிப்பாக க்வெஸ்சன்ஸ் வருங்க. 11th 12th க்வெஸ்சன்ஸ் வரும், 11th 12th வர ஓகே. ஸோ நம்ம சொல்கிறது மட்டும் படிங்க, 6th to 10th நல்லா படிக்கணும், 11th 12th மேலோட்டமாக வாசிச்சாவது விட்டுக்கணும், இதுதான் மீனிங் ஓகேவா. ரைட், ஸோ அந்த 8 யூனிட்ஸ் என்னென்ன அப்படின்றதான் சொல்ல போகிறேன் ஓகே. ஸோ ஒரு பேப்பர் அண்ட் பேனாக எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற இந்த 8 சொல்ல போகிற 8 யூனிட்ஸையும் நீங்கள் உங்கள் கைப்பட எழுதுங்க. ஒவ்வொரு ஒரு யூனிட்டில் ஒரு 3 லெசன்ஸ் படிக்கிற மாதிரி வரும், மினிமம் 3-4 லெசன்ஸ் படிக்கிற மாதிரி வரும். ஸோ அப்படி தான் கொடுக்க போகிறோம் சரிங்களா, பார்த்தலாமா கவனிங்க. ஓகே கவனிங்க, டெஸ்ட் 1 அதாவது டெஸ்ட் 1 சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் யூனிட் 1 போட்டுக்கோங்க, 1st யூனிட், 2nd யூனிட், 3rd யூனிட். அதாவது நம்ம ஒவ்வொரு யூனிட்டாக 2 வைப்போம் சரிங்களா, நம்ம டெஸ்ட் பேட்சில். இதை தான் அப்படியே இந்த 8 யூனிட்டாக பிரித்து 8 டெஸ்ட்டாக வச்சுருவோம் ஓகேங்களா. ஸோ அதை தான் இப்போ நான் உங்களுக்கு யூனிட் வைஸ் சொல்ல போகிறேன், நீங்கள் யூனிட் வைஸ் நோட் பண்ணிக்கோங்க கவனிங்க. 1st யூனிட், இந்த முதல் யூனிட் படிக்கணும்னா என்ன அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் பொருளியல் அப்படின்னா என்ன, அதை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இந்த யூனிட். இந்த யூனிட்டுக்கு மொத்தம் இந்த முதல் 1st யூனிட் படிக்கிறதுக்கு நீங்கள் இந்த 4 லெசன்ஸ் படிக்கணும், என்னென்ன அப்படின்னா 6th ஸ்டாண்டர்டில் 1, 7th ஸ்டாண்டர்டில் 1, 8th ஸ்டாண்டர்டில் 1, 10th ஸ்டாண்டர்டில் 1. ஸோ இப்படி தான் நம்ம கொடுக்க போகிறோம், ஒவ்வொரு யூனிட்லேயும் மினிமம் ஒரு 3 இல்லை 2 இருக்கும் சரிங்களா. ஓகே, அப்போ 1st யூனிட் படிக்கிறதுக்கு நீங்கள் அதாவது எக்கனாமிக்ஸை பற்றின பேசிக் தெரியும்னா 1st இந்த 1st யூனிட்டில் இந்த 4 லெசன்ஸ் படிக்கணும் ஓகேங்களா, புரிஞ்சுக்கிட்டீங்களா. ஸோ அதுக்கடுத்து வேகமாக பார்த்துடலாம். ஸோ முதல் யூனிட் புக்கு என்னென்னு பார்த்தா 6th 2nd டேர்ம் எக்கனாமிக்ஸில், 6th 2nd டேர்ம் எடுத்து
பொருளியல் பகுதியில் போனால் முதல் சாப்டர், எக்கனாமிக்ஸில் முதல் சாப்டராக இருக்கும். என்ன அப்படின்னா பொருளியல் ஒரு அறிமுகம், எக்கனாமிக்ஸ் ஆன் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றத ஃபஸ்ட்டு படிக்கணும். ஓகே, ஸோ அடுத்து அதோட கண்டினியூட்டி எங்கே அப்படின்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்ம் எக்கனாமிக்ஸ் உற்பத்தி ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத படிக்கணும். அடுத்தது எயித்து ஸ்டாண்டர்டில் ஒரு சாப்டர் பொது மற்றும் தனியார் துறைகள் என்னென்ன இருக்குது, பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார்ஸ் என்னென்ன இருக்குது. அடுத்தது டென்த்து ஸ்டாண்டர்டில் எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம், அவ்வளோதாங்க. ஸோ இது எல்லாத்தையும் படிக்கும்போது நமக்கு எக்கனாமிக்ஸ்னா என்ன அப்படின்ற ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் கிடச்சிரும், புரியுதுங்களா? ஸோ இதுதான் தொடர்பு படுத்தி படிக்கிறது. இதோட கண்டினியூஷன் இங்கே இருக்கும், ஸோ இதை ஃபுல்லாக படிக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஒரு யூனிட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது புரியும், ஓகேவா? ஸோ இது எல்லாமே சாதாரணமாக நம்ம கொடுக்கல, ஒன்றுக்கு ஒன்று ரிலேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து, புரியுதுங்களா? ஓகே, அடுத்தது செகண்ட் யூனிட், அதாவது டெஸ்ட் நம்பர் டூக்கு. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு டூ டேஸ், இப்போ ஒரு யூனிட் படிக்க ரெண்டு நாள் எடுத்துக்கிறணும், அவ்வளோதான், ரெண்டு நாளில் அந்த யூனிட்டை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகே, இப்போ செகண்ட் யூனிட் பாருங்கள். செகண்ட் யூனிட்டுக்கு என்ன படிக்கணும் அப்படின்னா அதே மாதிரி ஒரு நாலு ஸ்டாண்டர்டில் இருக்குது, அதாவது லெவன்த்தில் ரெண்டு, டுவெல்த்தில் ரெண்டு. என்னென்னு பார்த்தா லெவன்த்தில் செவன்த்து டாபிக், லெவன்த்து எக்கனாமிக்ஸ் புக் நல்லா படிச்சுக்கோங்க, ஹிஸ்ட்ரி புக்கில் லெவன்த்து எக்கனாமிக்ஸ் புக்கில் செவன்த்து சாப்டர் இந்திய பொருளாதாரம். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட்ங்க. லெவன்த் டுவெல்த்து தான் கொஷின் ஏரியாவே, எக்கனாமிக்ஸை பொறுத்தளவு உள்ள 11-12 தான் கொஷின் ஏரியாவே, அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ லெவன்த்து ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் 7வது சாப்டர் இந்திய பொருளாதாரம் படிக்கணும், அதே இதில் 8வது சாப்டர் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு பின்னாடி எப்படின்னு இருந்துச்சு. அடுத்தது 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் செகண்ட் சாப்டர் தேசிய வருவாய், நேஷ்னல் இன்கம்ன்றது எங்கேருந்து வருது. அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் 11வது சாப்டர் பொருளாதார மேம்பாடு மற்றும் திட்டமிடல் அப்படின்றது, ஓகேங்களா? இந்த நாளையும் சேர்த்து செகண்ட் யூனிட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, அடுத்தது தேர்ட் யூனிட், மூணாவது யூனிட் பாருங்கள். மூணாவது யூனிட் செவன்த்து தேர்டு டேர்மில் ஃபஸ்ட்டு டாக்ஸ்னால் என்ன, வரியும் அதன் முக்கியத்துவமும், டாக்ஸ்னால் என்ன அதோட இம்பார்ட்டன்ட் என்ன. ஓகே, அடுத்தது எயித்து ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் பணம் சேமிப்பு மற்றும் முதலீடுகள், மணி சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறணும். அடுத்தது நைன்த்து ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸில் பணம் மற்றும் கடன், மணி அண்ட் கிரெடிட். அடுத்து டென்த்து ஸ்டாண்டர்டில் ஃபோர்த்து சாப்டர் பாருங்கள், அரசாங்கமும் வரிகளும். இந்த டைட்டில்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா டேக்ஸை பற்றி தானே இருக்குது, இங்கே பாருங்கள் டென்த்துலேயும் டேக்ஸை பற்றி. ஸோ டேக்ஸை பற்றி மட்டும் நீங்கள் படிக்கும்போது டேக்ஸ்னால் என்ன அப்படின்றது புரியும். ஸோ இதுக்காக தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நாங்கள் சொல்கிறபடி டாபிக் வைஸ் படிங்க, அப்போ தான் தொடர்பு படுத்த முடியும். செவன்த்து தேர்டு டேர்மில் டேக்ஸை பற்றி என்ன இருக்குது, டென்த்து ஸ்டாண்டர்டில் இந்த டேக்ஸை பற்றி என்ன இருக்குது, அதே மாதிரி இடையில எயித்துலேயும் நைன்த்தில் என்ன இருக்குது அப்படின்றத மொத்தமாக ஒரே இடத்துல படிக்க போகிறோம், ஓகேவா? ஸோ இதான் தேர்ட் யூனிட். அடுத்தது யூனிட் ஃபோர் பாருங்கள், லெவன்த் டுவெல்த் அதே தான், இதோட கண்டினியூஷன் மாதிரி தான். லெவன்த்தில் எக்கனாமிக்ஸில் நைன்த்து சாப்டர் இந்தியாவோட மேம்பாடு அனுபவங்கள். ஓகே, அடுத்தது டுவெல்த்து எக்கனாமிக்ஸில் ரெண்டு சாப்டர்ஸ் என்னென்னா 5வது சாப்டர் 6வது சாப்டர். 5வது சாப்டர் வந்து பணவியல் பொருளியல் வங்கியியல் பேங்கிங்லாம் எப்படி செயல்படுது அப்படின்றத பற்றி இருக்குது. ஓகே, ஸோ இந்த மூணையும் படிக்கும்போது நம்ம ஃபோர்த்து யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்தது 5வது யூனிட் பாருங்கள். ஸோ இதுவும் லெவன்த் டுவெல்த்து தான், 12th ஸ்டாண்டர்ட். ஸோ இது ஃபுல்லாகவே 12th, இது எல்லாமே முக்கியங்க. இதில் எது சார் முக்கியம்னு கேட்டால் எல்லாமே முக்கியம், ஓகேவா? லெவன்த் டுவெல்த்துன்னு வந்துட்டாலே ரொம்ப ரொம்ப முக்கியம். 12th எக்கனாமிக்ஸில் 7வது சாப்டர் 8வது சாப்டர் 9வது சாப்டர் பாருங்கள். பன்னாட்டு பொருளியல், பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் என்னென்ன இருக்குது, நிதி பொருளியல். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து படிக்கணும். ஓகே, அடுத்தது யூனிட் நம்பர் 6, 6வது யூனிட் நம்ம படிக்க போகிறோம். 6வது யூனிட்ல என்ன அப்படின்னா இது எல்லாமே 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ், ஃபஸ்ட்டு சாப்டர் செகண்ட் சாப்டர் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து. தேர்ட் எங்கே சார் போச்சு, இதுக்கு முன்னாடியே நம்ம படிச்சிட்டோம், சரிங்களா? அது வேறு டாப்பிக்கில் வந்துருச்சு. ஸோ ரிமைனிங் இருக்க எல்லாத்தையும் சேர்த்து நம்ம படிச்சிடும். ஸோ ஃபஸ்ட் சாப்டர் மேம்பாட்டை அறிவு, தொலைநோக்கு அளவீடு மற்றும் நிலைத்தன்மை. அடுத்தது இந்தியா மற்றும் தமிழ்நாட்டிலோட வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது. அடுத்தது தமிழகத்தோட அக்ரிகல்ச்சர், ஸோ அக்ரிகல்ச்சர் மெயின் சோர்ஸ் நமக்கு, சரிங்களா? அடுத்தது இடம்பெயர்தல், இடம்பெயர்தல்னால் ஒன்றும் இல்லை,
நம்ம பிறந்தது ஒரு கிராமமாக இருக்கும், வேலை தேடி போகிறது இன்னொரு ஒரு சிட்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடம்பெயர்தல் எதெல்லாம் நடக்குது, ஸோ இது எல்லாமே நைன்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியது. ஓகே, அடுத்து லாஸ்ட்டு ரெண்டு சின்ன யூனிட்ஸ் தான் பாருங்கள். செவன்த் யூனிட், ஏழாவது யூனிட்டில் லெவன்த்து எக்கனாமிக்ஸ்லேருந்து ரெண்டு சாப்டர்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, டென்த்து சாப்டர் ஊரக பொருளாதாரம், அதே மாதிரி பதினோராவது சாப்டர் தமிழ்நாட்டோட பொருளாதாரம். ஓகேவா, ரைட். லாஸ்ட் யூனிட் எயித் யூனிட் என்ன அப்படின்னா, இது ஃபுல்லாகவே டென்த்து ஸ்டாண்டர்டில் ரிமைனிங் பேலன்ஸ் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் என்னென்னு பார்த்தா, உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம். ஸோ செகண்ட் சாப்டராக இருக்குது. தேர்ட் சாப்டர் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து. ஃபிஃப்த்து சாப்டர் தமிழ்நாட்டின் தொழில்துறை தொகுப்புகள் என்னென்ன. ஸோ இப்படி மொத்தம் எட்டு யூனிட்ஸ் கொடுத்துருக்கோம், கரெக்டான? இந்த எட்டு யூனிட்ஸையும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த எக்கனாமிக்ஸில் உங்களால் ஃபுல் மார்க் வாங்க முடியும், சரிங்களா? ரைட். ஸோ இந்த எட்டு யூனிட்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிட்டு நம்ம சொல்கிறபடி படிக்கணும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி நீ இந்த டாபிக்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்கும். ஓகேவா, ஸோ இப்படி டாபிக் வைஸ் படித்தா தாங்க உங்களால் ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும், சரிங்களா? நல்லபடியாக படிங்க, இதை அப்படியே நோட்ஸாக எடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இதை நீங்கள் டெஸ்ட்டாகவே அப்படியே அந்த ஒரு யூனிட்டுக்கு ரெண்டு நாள் ஒதுக்கி படித்து படித்து முடிச்சுட்டு வந்தீங்கன்னா, மொத்தத்தில் எக்கனாமிக்ஸ் எட்டு யூனிட் அப்படின்றது ஒரு 15 நாள் அதிகபட்சம் நான் சொன்னது 15 நாளில் முடிஞ்சிடும். ஓகேவா, ஸோ உங்கள் ஷெடியூலில் இந்த மாதிரி ஒதுக்கிக்கோங்க, நல்லபடியாக படிங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.